உயர்ந்த மனிதன் நடிகர் திலகத்தின் 125வது சித்திரம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 1968ஆம் ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைக்காவியம் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக பிறந்தாலும் அந்த பலனை பூரணமாய் அனுபவிக்கப்படுவதில்லை அவன் ஒரு சூழ்நிலை கைதி அதுவும் ராஜலிங்கம் போல் எல்லோருக்கும் நல்லவனாக வாழ விரும்பும் உயர்ந்த மனிதனுக்கு எல்லோருக்கும் எதிர்காலம் குறித்து குழப்பம் உண்டு நிகழ்காலம் குறித்து அதிருப்தி உண்டு ஆனால் ராஜுவுக்கோ எதிர்காலம் சூன்யம் நிகழ்காலம் தண்டனை கடந்த காலமோ குழப்பம் அவன் அறிவு விருப்பம் எதுவும் பயன்படாமல் அவன் நாட்கள் பாரம்பரியம் கௌரவம் மனசாட்சி எல்லாவற்றையும் கேள்விக்குறியாக்கி கேலி செய்கிறது அவன் சுதந்திரம் பெற்ற மனிதனாக வாழவே இல்லை இந்த சூழ்நிலை கைதி ராஜுவின் தந்தை சங்கரலிங்கத்துக்கு தன் அந்தஸ்துக்கு குறைந்த எதுவுமே துச்சம்தான் அடுத்தவர் சுதந்திரத்தை பிடுங்கி அது தன் மகனே ஆனாலும் அடிமைப்படுத்தும் சுயநலவாதி எல்லாவற்றையும் சகித்து வாடும் ராஜு தான் விரும்பிய ஏழை பெண்ணை மணந்து சில காலம் வாழ்கிறான் ஆனால் கண்ணெதிரே தந்தையால் அவள் எரிக்கப்பட்டு ஒரே மாதத்துக்குள் மறுமணம் புரிய நிபந்திக்கப்பட்டு ஒட்டாமல் அமைதி வாழ்க்கை வாழும் அவன் வாழ்க்கையில் சத்யா என்ற அனாதை ஒருவன் நுழைந்து அன்பிற்கு பாத்திரமாகி சோதனை கடந்து இறுதியில் சத்யாதான் தன் மகன் என்ற உண்மை தெரிந்து அன்று வரை அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் ஏற்படுகிறது உருவம் உள்ளடக்கம் எதிலும் சோதனை முயற்சி செய்யாமல் சில பாத்திர வார்ப்புகள் சில பாத்திர திரிப்புகள் நேர்மையான ஆற்றோட்டமாய் திரைக்கதை அற்புதமான வசனங்கள் மிக மிக நேர்த்தியான நடிப்பு இவற்றை வைத்து அற்புதமான படத்தை கொடுத்தனர் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இந்த உயர்ந்த மனிதனுக்கு மிக உயர்ந்த செலவு செய்து அற்புதமாக தயாரித்தனர் ஏவிஎம் நிறுவனம் காட்டாற்று வெள்ளமாய் ஓடிய சிவாஜியின் நடிப்பில் அணை போட்டு வரம்பில் நிறுத்திய இரு படங்கள் தில்லானா மோகனாம்பாலும் உயர்ந்த மனிதனம்தான் என்பதை பலரும் ஒப்புக்கொள்ளும் ஒன்று ஆனால் இந்த படத்தில் அவர் பங்கு தில்லானா மோகனாம்பால் சண்முக சுந்தரத்தை விட காம்ப்ளெக்ஸ் ஆனது இன்னும் சொல்ல போனால் அவர் விரும்பாத பாத்திரம் ஆம் சிவாஜி விரும்பியது அசோகனின் டாக்டர் பாத்திரம்தான் கோழை சில உயர்ந்த மனிதர்கள் சூன்யமாய் பொய் வாழ்க்கை சுமை தாங்கி தியாகி தனது சுய துக்கம் சுகம் நினையாத பொதிமாடு என்றும் அப்பனை சமாளிக்க முடியாதவன் தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற முடியாதவன் என்று டாக்டரும் ஜென்டில்மேன் பொய்யன் காட்டு மிராண்டு என்று தன் மனைவியும் உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்று சுந்தரம் மகள் கௌரியாலும் விமர்சிக்கப்படும் இந்த ராஜு யார் சுருக்கமாக சொன்னால் தன் சுயத்தை இழந்து வாழ்பவன் அதனால் பிறரால் அவரவர் சௌரியத்திற்கு விமர்சிக்கப்படுபவன் உயர்ந்த மனிதனை வித்தியாசமான படமாக்குவது டாக்டர் கதாபாத்திரம்தான் ஆல்டர் ஈகோ என்ற சம்பிரதாயத்தை முறியடித்து தனக்கு சொந்தமில்லாத பொருளை விட்டு கொடுத்து விட்ட பாவனையில் தானும் அந்த அசம்பாவித சம்பவத்தில் கூட இருந்தும் தன்னாலும் தான் ஆசைப்பட்டவளை காப்பாற்ற முடியாத உண்மையை வசதியாக மறந்து கல்யாணமும் செய்து கொள்ளாமல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ராஜுவை இடித்துக் கொண்டே இருக்கும் ஒரு பாத்திரம் இந்த படத்தின் அழகே நடிகர் திலகம் வசனம் பேசும் காட்சிகளை விட ரியாக்ஷன் காட்டும் காட்சிகள் அதிகம் தனது சம நண்பன் கோபாலுடன் சமமில்லாத பால்ய நண்பன் சுந்தரத்திற்கு நேர்ந்த ஒரு அநீதியை கூட ஒட்டாமல் துறவு நிலையாய் விளக்குவார் சிவாஜி அதன் பிறகு சிறிது குற்ற உணர்வு உறுத்த நான் உன்னை சமநிலையில் அங்கீகரிக்கிறேன் என்ற தோற்றலோடு சிகரெட் கொடுத்து சமாளிப்பார் ஆனால் ராஜு கோபால் சுந்தரமுடன் பழகும் விதம் சமூக நிர்பந்த நியதிக்குட்பட்டே இருக்கும் கதையின் நாயகி பார்வதியிடம் பழகும் போது இனிபிஷன் துறந்து உறக்க பேசுவார் நையாண்டி செய்வார் இயல்பை மீறி நடப்பார் சிவாஜி பார்வதி அந்தஸ்தில் குறைந்திருப்பதும் சுதந்திரத்திற்கு கொடுக்க இயலாத முக்கியத்துவத்தை இந்த உறவிற்கு கொடுக்க முடிவதும் ஒரு அசட்டு தைரியத்தையும் அவருக்கு அளிக்கும் தனது தந்தையை மீறியும் சமாளிக்கலாம் என்ற ஒரு லிபரேட்டட் மனநிலையில் இருப்பார் சிவாஜி ஆனால் தனது காதல் மனைவி எரிபடும் காட்சியில் ஒரு ஊமை புலம்பலோடு ஒரு குழந்தையின் இயலாமை கதறலோடு இருப்பார் சிவாஜி பிறகு தந்தை தன்னை மறுமணத்திற்கு துப்பாக்கியை வைத்து தற்கொலை மிரட்டலோடு மன்றாடும் போது கோபம் அதிர்ச்சி இயலாமை சுயவெறுப்பு விரக்தி அத்தனையும் ஒரு 10 நொடி ஷாட்டில் காட்டி விடுவார் நடிகர் திலகம் அரைமனதோடு சம்மதிக்கும் காட்சியில் அடுத்த 19 வருட வாழ்க்கை சித்திரம் நமக்கு கொடி காட்டப்பட்டுவிடும் வயதான பிறகு வரும் காட்சிகளின் அழகு மனைவி விமலாவுடன் பந்தமான இதமான ஆனால் ஒட்டாத ஒரு உறவு நண்பன் கோபாலுடன் வரும் அனைத்து காட்சிகளிலும் இதமோ இங்கீதமோ இல்லாத கோபாலின் பேச்சுகளுக்கு ஒரு தந்தை ஒரு ரெண்டும் கெட்டான் நண்பன் குத்தும் தன் மனசாட்சி மூன்று நிலையிலும் கோபாலை வரித்து மிக அழகாக கையாள்வார் நடிகர் திலகம் கோபாலுடன் நண்பன் என்ற உரிமையில் பேசும் கணங்கள் கோபாலின் உடல்நிலை சம்பந்தமான இடங்கள் கோபால் நிதானம் தவறும் இடங்கள் அவரை குழந்தை போல் நடத்துவார் இந்த இடங்களை கையாள இனி ஒரு நடிகன் பிறப்பது இயலாது
நடிகர் திலகத்தின் நடிப்பு பரிமாணங்களை அலசும்போது இந்த படத்தில் மறக்க முடியாத இன்னொரு புதிய பரிமாணம் சத்யாவுடன் அவருக்கு டெவலப் ஆகும் உறவு. அதை சிவாஜி கையாண்டிருக்கும் விதம் ஒரு தனி சுவை. ஒரு வெகுளித்தனமான படிப்பறிவில்லாத ஒரு பையன் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் என்பதற்கு மேல் அவர் செல்ல மாட்டார். தனது அம்மா படத்திற்கு நேர்ந்த அவமானத்தை சகிக்காமல் சத்யன் வேலையை விட்டு விலக விரும்பும் காட்சியில் கூட ஆக்டிங்கை விட ரியாக்டிங் செய்திருப்பார் சிவாஜி. அந்த நாள் ஞாபகம் பாடல் தமிழ் பட சரித்திரத்தில் மைல்கல். டான்சிங்கில் ஒரு பகுதி யூசேஜ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எஃபெக்டிவ் ரெண்டரிங் என்று ஒன்று உண்டு. இந்த பாடலில் வாக்கிங் ஸ்டிக்கை ஒரு துணை பாத்திரமாகவே உபயோகப்படுத்தியிருப்பார் சிவாஜி. அவர் சிறுவயது சந்தோஷங்களை விவரிக்கும் போது ஒரு விளையாட்டு பொருளாய் கையில் சுடலும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வரிகளில் அவர் கையில் உயர்ந்திருக்கும். டென்ஷனான வரிகளில் வாக்கிங் ஸ்டிக் கழுத்திலும், மிக மிக மன அழுத்தத்திற்கு ஆட்படும் வரிகளில் வாக்கிங் ஸ்டிக்கை ஒரு சப்போர்ட் போலவும் பயன்படுத்துவார். கௌரி சத்ய காதலை உணர்ந்து சிவாஜி அதை அணுகும் காட்சி நடிகர் திலகத்தின் மேதமைக்கு ஒரு சான்று. தள்ளி நிற்பார், மிரட்டுவார், ஆழம் பார்ப்பார், ஒரு உயர்ந்த வறண்ட பிளாட் வாய்ஸில் பேசுவார். இறுதியாய் உறுதியை உணர்ந்து சிறிதே உணர்ச்சி வசப்பட்டு ஒப்புக்கொள்வார். இன்று வரை தமிழ் சினிமாவில் இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக ஒரு காட்சியை யாரும் அணுகியதில்லை என்றே கூறலாம். படத்தின் இறுதி காட்சி நடிகர் நாகேஷ் அவர்களை ஒரு விமான பயணத்தில் சந்தித்த போது இக்காட்சியை சிலாகித்தார் நடிகர் திலகம். ஆக்டிங் இஸ் நாட் அபவுட் டிசிப்ளின், டெக்னிக், பர்ஃபெக்ஷன், கண்ட்ரோல் அண்ட் எக்ஸிக்யூஷன் அலோன். சம்டைம்ஸ் யூ லூஸ் யர் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டு சர்ப்ரைஸ் யுவர் செல்ஃப், டு சர்ப்ரைஸ் தி ஆடியன்ஸ். இதற்கு நல்ல உதாரணம் திருட்டு பழி விழுந்து தன் நம்பிக்கையை குலைத்த சத்யாவை மேன் ஹேண்டில் செய்யும் விதம். இந்த படத்தின் இன்னொரு தனி சிறப்பு ஆற்றோட்டமான திரைக்கதை. நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் பிளாஷ்பேக் என்று போட்டு கதையின் மெல்லிய ஓட்டத்தை சிதைக்காமல் நேரடியாக கொண்டு சென்றிருப்பார்கள். ஜாவர் சீதாராமனின் வசனங்கள் தமிழ்பட நியதிகளை மீறாமல் பாத்திர இயல்புகளை முன்னிறுத்தி மிக பாலிஷாக இருக்கும். நடிகர் சுந்தர்ராஜன் டாக்டர் வேஷத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் அவரால் நேர் அல்லது எதிர்நிலைகளில் இயங்கியிருக்க முடியுமே தவிர நேர் எதிர், எதிர்நேர் என்ற கோபாலின் புதிர்நிலை மனப்பான்மைகளுக்கு அசோகனின் கோமாளித்தனம் கலந்த மிஸ்டிக்கான நடிப்பு ஒரு புதிர்தன்மையை நிலைநிறுத்தியது. ஏ வி மெய்யப்ப செட்டியார் சிவாஜியை உலகத்திலேயே சிறந்த நடிகர் என்று பாராட்டி இந்த படத்தை யாராலும் ரீமேக் செய்ய முடியாது என்று கூறினார். கிருஷ்ணன் பஞ்சு சிவாஜியை தி பெஸ்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட் என்று பாராட்டினார்கள். ரசிகர்களின் பார்வையில் இன்றளவும் மறக்க முடியாத படம்.